வணக்கம். நம்ம சேனலில் இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் சீரியஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று விட நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து போட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ்டிக்ஸும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஒன்ஸ் அந்த ரேஞ்சை தாண்டி மேலே போனுச்சுன்னா மேலே, சப்போஸ் இந்த ரேஞ்சை தாண்டி கீழே வந்துச்சுன்னா கீழே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் அந்த லெவலை தாண்டி ஃபர்தராக மேலே போய் நல்லா வந்து மேலே போயிருக்கிறத பார்த்தாலே வந்து புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்சம் நாட்களாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது கன்வெர்ட் ஆகி நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் இதை வச்சு பார்க்கும் பொழுது, ஸோ தொடர்ந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிள் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அப்படியே 1 hour செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில்ஸ்டிக்ஸ் பாருங்கள், பெரிய நீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அந்த லெவலை தாண்டி பாருங்கள், இந்த இதுலேருந்து அப்படியே தொடர்ந்து மேலே 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 கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஹையர் க்ளோஸ் போட்டு ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அதோடைய அடுத்த டார்கெட்டாக வந்து 17480 வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து மேலே போயிட்டுருக்குன்னா அதோடைய லெவலாக வந்து இது வந்து இருக்குது. சரி, 5 minute சார்ட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே போணுச்சுன்னா என்னென்ன லெவல் டார்கெட்டுன்னு பார்ப்போம், கீழே வந்துச்சுன்னா என்னென்ன லெவலில் டார்கெட் அப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் டார்கெட் வந்து 379, அடுத்து 479, அப்படியே தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கும். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட் டார்கெட்டு 187, அப்புறம் 17113, அப்புறம் 17049. ஸோ இந்த மாதிரி லெவல் வந்துருக்கு. சேம் சினாரியோ தான் வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சு. பாருங்கள், இந்த என்கல்ஃபிங்குள்ளே தான் வந்து நேற்று இருந்துச்சு. இதை உடச்சா தான் ஃபர்தர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவலை உடச்சிட்டு எக்ஸாக்டாங்கிறது நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஸோ நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பாசிபிள் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம 1 hour செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த 1 hour ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்குது. பெரிய நீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து 1 hour போட்டுச்சு, அதுலேருந்து அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ அதோடைய அடுத்த லெவல் 39876 வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து 38776 வந்து இருக்குது. இது 5 minute சார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா 39228 தாண்டிச்சுன்னா 39442 வந்து டார்கெட்டாக வந்திருக்கும். அதை தாண்டிச்சுன்னா 39876 டார்கெட்டாக இருக்கும். அடுத்து 40271 வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ கீழே வந்துச்சுன்னா 786, 419, 958 அப்படின்னு கீழே வரதுக்குன்னு டார்கெட்டாக வந்திருக்கு. ஸோ ஓவரால் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் வந்து அந்த ரேஞ்சை உடைச்சதுனால மேலே போகிறதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இதோடைய பெரிய நீளமான க்ரீன் கலருக்கு உண்டான இறக்கமாக வந்து இதை கொடுத்துருச்சு. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி தெரியுது. ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். நான் முன்னே சொன்ன அந்த ரேஞ்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கே வந்து சப்போர்ட் ரேஷன்ஸ் எடுக்குதோ அதை வச்சு உங்களுக்கு கண்டிஷன் ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். மிக்க நன்றி.